அதிமுகவில் நீண்ட நாட்களாக பூதாகரமாகி வந்த ஒற்றை தலைமை யுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது. நீதிமன்ற தீர்ப்புகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் அதற்கு தற்போது விடை கிடைத்துள்ளது. கடைசியாக அதிமுக பொதுக்குழு வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனது செல்லும் என கூறியிருந்தது. இந்த நிலையில் கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக சார்பில் வேட்பாளரை அறிவித்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தன்னை அங்கீகரிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் குறித்து ஆலோசனை நடத்திய தேர்தல் ஆணையம் நீதிமன்ற தீர்ப்புகளின்படி எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரித்துள்ளது. அத்தோடு ஜூலை 11 நடந்த பொதுக்குழுவின் தீர்மானங்கள் மற்றும் கட்சி விதியில் செய்த திருத்தங்களையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுள்ளது. மேலும் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியுள்ள தேர்தல் ஆணையம் வேட்பாளருக்கு இரட்டை இலை ஒதுக்கும் அதிகாரத்தையும் பொதுச் செயலாளரான இபிஎஸ்க்கு வழங்கியுள்ளது. இதன் மூலம் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி வசமாகியுள்ளது. பொதுக்குழு தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுள்ளதால் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரின் நீக்கமும் செல்லுபடியாகியுள்ளது. அதன்படி ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுகவில் புதிய நிர்வாகிகள் நியமனத்தையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுள்ளது. இந்த உத்தரவின் நகலை அதிமுகவுக்கு அனுப்பி வைத்துள்ள தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மூலம் அதிமுக முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியின் வசமாகியிருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை அடுத்து தலைமை செயலகத்திலேயே எம்எல்ஏக்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு தர்மம் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். சோதனை வருகிற போதெல்லாம் சாதனை படைக்கிற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய தீர்ப்பு, நம்முடைய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு தர்மம் வென்றிருக்கிறது என்ற வரலாற்றை எடுத்து வைக்கின்ற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அற்புதமான தீர்ப்பை, நியாயமான தீர்ப்பை இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பை அங்கீகரித்திருக்கிறது. இதேபோல ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்திலும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.